சின்ன பிள்ளைகள் அப்படி கருவேப்பில அப்படி தூக்கி வச்சா டப்புன்னு உணவு எது கருவேப்பில தூக்கி வைக்கிற அதை சவிச்சு சாப்பிடு. மிளகு எதுக்கு பொறுக்கி வைக்கிற அது கருப்பா இருக்கு. இப்ப சொல்றாங்க பிளாக்கா இருக்கு மம்மி, அதனால எனக்கு வேண்டான்னு பொங்கல்ல இருந்து பொறுக்கி மிளக தூக்கி வைக்கிறான். எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு பார்வை. கருப்புன்னா அழுக்குன்னு ஒரு தப்பான ஒரு விஷயத்த நம்ம மனசுல பதிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. எது கருப்பாக இருக்கிறதோ அதுதான் மிக சிறப்பு, நல்லா புரிஞ்சுக்கணும். கருப்பு தான் நமக்கு வந்து பல வகையில கருப்பு அரிசி, கருப்பு கவுனி அரிசி இருக்கிற அரிசியிலே பெஸ்ட் கருப்பு. இவன் கருப்பு அழுக்குங்கிறதுனால இன்னைக்கு வந்து இதுல அழுக்கு பாக்குறான், அப்புறம் சமூகத்தில் கருப்பா இருக்கிறவங்கள பார்த்தா அவனுக்கு அழுக்கா இருக்க மாதிரி தெரியுது. எவ்வளவு குப்பையான மனசை வந்து நமக்குள்ள விதைச்சிட்டு போயிட்டாங்க. தப்பு நண்பர்களே, நம் மரபு மிகச்சிறப்பான உணவுகளை வச்சிருக்கு. வண்ண வண்ணமான விஷயங்கள், நல்ல மாப்பிள்ளை செம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசி, காட்டியான அரிசி, கருஞ்செம்மையாக இருக்க கேழ்வரகு, ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு நேரம் நான் சொல்றேன் லைகோபீன்ஸ், அது மாதிரி ஆந்தோசைனன்ஸ், இது மாதிரி பல நல்ல சத்துக்களை நம் ஊர் சிறுதானியங்களும் நம் ஊர் உணவுகளும் மிகப்பெரிய அளவுல உடலுக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கும் நோய் காப்பை கொடுத்து கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு.